ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். சென்னையை அடுத்த ஆவடி அருகே மறுமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்களை குறிவைத்து பணம் மற்றும் சொத்துக்களை பறித்து வந்த பெண் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பல ஆண்களை அவர் வலையில் சிக்க வைத்தது எப்படி என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாம் படத்தில் பார்க்கும் இந்த பெண்தான் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்து விரக்தியில் இருக்கும் ஆண்களை குறிவைக்கும் பலே கில்லாடி. சுகுணா, சந்தியா, சரண்யா என பல பெயர்களில் திருமண தரகர்களின் உதவியுடன் இவர் விரித்த வலையில் விழுந்த ஆண்கள் ஏராளம். ஆந்திராவை சேர்ந்த 48 வயதான இவர் 2 பெண் குழந்தைகளின் தாய். தனது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்துவிட்டதாலோ என்னவோ விவாகரத்து ஆன ஆண்கள்தான் இவரது டார்கெட்டாக இருந்துள்ளது. இதில் ஹைலைட் என்னவென்றால், தனக்கு திருமணமானதையே இந்த பெண் மறைத்து வர அதனை அத்தனை ஆண்களும் நம்பி ஆசை மனைவியிடம் ஏமாந்து தங்களுடைய பணம் மற்றும் சொத்துக்களை இழந்திருப்பதுதான். இப்படி ஏமாற்று பெயர் வழியாக வலம் வந்த இவரின் வண்டவாளம் எல்லாம் தற்போது தண்டவாளம் ஏறியதால் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் சுகுணா. இம்முறை இவர் சிக்கிக் கொண்டது திருமணம் முடிந்த கையோடும் சொத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என பேராசை கொண்டு அவசரப்பட்டதால்தான். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டையில் ஏற்கனவே திருமணம் முடிந்து விவாகரத்து பெற்ற ஹரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட சரண்யா, திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே ஹரியின் மாத வருமானம், வீட்டின் சாவியை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றவும் வலியுறுத்தியுள்ளார். சொத்துக்களை சுகுணாவின் பெயருக்கு மாற்ற ஏற்பாடு நடைபெற்ற போதுதான் தெரிந்தது, சுகுணாவின் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த விவரங்கள் முன்னுக்கு பின்முரணாக இருந்தது. சந்தேகத்தின் பேரில் ஹரியும் அவரது தாயாரும் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்ததில் சரண்யாவிற்கு ஏற்கனவே அதே பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருடன் திருமணம் நடந்து விவாகரத்தானது தெரியவந்தது. இவரது நிஜப்பெயர் சுகுணா என்றும் கணவரை பிரிந்த பிறகு வருமானத்திற்கு வழியில்லாததால் இதுபோல் பல பெயரில் மறுமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்களை குறிவைத்து சுகுணா மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் சுகுணாவிடம் ஏமாந்த ஆண்கள் எத்தனை பேர், அவர்கள் புகார் கொடுக்க முன்வருவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.